ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பவர் கிரிட்ல தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மின்சாரத்துறையிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் சேலரி பொறுத்த வரைக்கும் 27,500 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரைனிங் சேலரி வந்து இருக்கும். ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 45,000 சேலரி வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். மொத்தமாக ஒரு 425 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலையே. தமிழகம் முழுதும் 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர்னே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மத்திய அரசு நிறுவனத்தோட இது வந்து ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து இந்த பவர் கிரிட்டே உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரீஜன் வைஸாக உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா சவுத் ரீஜன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சவுத் ரீஜன் வந்து பாருங்கள் தமிழ்நாடு வந்து இங்கே இருக்குது. உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போது. ஸோ சவுத் ரீஜன்லேயும் உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா டிப்ளமோ ட்ரைனிங் கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்திருக்கு. ட்ரைனிங்கிறதுனால நீங்கள் வந்து டெம்பரரி ஜாப் அப்படின்னு நினச்சிருவானா பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இனிஷியலாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 1 இயர் ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பர்மனன்ட் ஜாப்பு. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் வந்து அதிகபட்சமாக 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து ஃபுல் டைமில் வந்து நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் சிவிலில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கலில் வந்து பாருங்கள் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, பவர் சிஸ்டம், பவர் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் டிப்ளமோவில் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ்க்கும் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சிவிலுக்கு வந்து சிவில் நீங்கள் டிப்ளமோவில் முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள். மினிமம் வந்து பாருங்கள் 70% நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் டிப்ளமோவோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஇ, பிடெக், எம்இஎம் டெக்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அவங்களாம் வந்து எலிஜிபிள் கிடையாது. டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் அந்தந்த ரீஜன் வைஸாக உங்களுக்கு வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 425 வேகன்சி வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்தந்த ரீஜன் வைஸாக உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா சவுத் ரீஜன். சவுத் ரீஜனில் வந்து எந்த கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 1 இயர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து ஸ்டைஃபன் வந்து பார்த்தோன்னா 27,500 வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து கொடுப்பாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அந்த ட்ரைனிங் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஜூனியர் இன்ஜினியராக வந்து உங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு சேலரி வந்து பாருங்கள் பேசிக் பே வந்து 25,000 தராங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டியர்னன்ஸ் அலவன்ஸு, அதுக்கப்புறம் கேஃபித்தினி அலவன்ஸு, பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே, அதுக்கப்புறம் கம்பெனி கோட்ரஸு, ஹெச்ஆர்ஏ, மெடிக்கல் ஃபெசிலிட்டியிலேருந்து உங்களுக்கு மொபைல் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் கைக்கு வந்து ஒரு 45,000 பக்கம் சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா 27 வயசு வரைக்கும். அது இல்லாமல் பாருங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அவங்களாம் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் வந்து ஸோ 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக தான் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து இருக்கும். இன்ட்ரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. இதில் வந்து ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் பார்ட் 1 பார்ட் 2 உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ 120 questions வந்து வரும் பார்ட் 1ல. பார்ட் 2ல வந்து பாருங்கள் 50 questions வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஈச் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. 1/4 படி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் தப்பாளதுன்னா நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு யூஆர், இடபிள்யூஎஸ், இடபிள்யூஎஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்திருந்தால் குவாலிஃபை அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 300 வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தா, இந்த லிங்கில் போய் தான் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து ஸோ powergrid.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் உங்களோட ஃபோட்டோலேருந்து, சிக்னேச்சர்லேருந்து, உங்களோட மார்க் ஷீட்லேருந்து எல்லாமே வந்து எவ்வளோ சைஸில் வந்து இருக்கணும், எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சென்னை கொடுத்துருக்காங்க. சென்னையில் போய் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமு. ஸோ நீங்கள் சென்னையில் போய் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே எலிஜிபிள் தான். இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டேட்டுமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 23 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்போ நடக்கும்னா டென்டேட்டிவாக உங்களுக்கு அக்டோபர் மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் அட்மிட் கார்டுமே வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.